அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தெரியும், ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சோன்னா திரும்ப நமக்கு நல்லது தான் கிடைக்கும். கெட்டது செஞ்சோன்னா அந்த கெட்டதை நம்ம செய்கிறத விட ரெண்டு மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும். அதுவும் நமக்கு தெரியும். இங்கே ஒருத்தவங்க அப்படி தான் யாருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்குவோம். ஒரு காட்டில் ஒரு தேள் இருக்குது. தேளோட பழக்கமே என்ன, எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் கொட்டுறது தான் அதோட பழக்கம். அதோட விஷத்தால் நம்மளை தாக்குறது தான் அதோட பழக்கம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய தேள் இருக்குது அந்த காட்டில். அந்த காட்டில் எல்லா வகையான விலங்கினங்களும் இருக்குது. அதில் ஒரு ஓரத்தில் இந்த தேளும் இருக்குது. அந்த காட்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு குளம் இருக்குது. ஒரு குளத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா இந்த தேள் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுது. அதால் தண்ணியில் போக முடியாது இல்லையா. அந்த குளத்தில் இருக்க மீன் தவளை பூச்சி எல்லாருக்கிட்டையும் கேட்குது, நான் உங்கள் முதுகில் ஏறிக்கிறேன், என்னை கொண்டு போய் அக்கரையில் விட்டுருங்க அப்படின்னு. இந்த தேளை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது எப்படியும் நம்மளை கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கல, நாங்கள்லாம் வரலை அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பக்கமாக ஒரு ஆமை அந்த குளத்தில் வந்துச்சு. ஆமை சொன்னச்சு, நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் கேட்குற, வா நான் உன்னை கொண்டு போய் அந்த பக்கம் விடுறேன். அந்த ஆமை வந்து ரொம்ப நல்ல மனசு உள்ளது, ஏறிக்க அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சுன்னா இந்த தேளும் அந்த ஆமையோட முதுகில் ஏறிடுச்சு. ஆமையோட ஓட்டில் கொத்தி கொத்தி பார்க்குது. முதுகு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, மேலே ஃபுல்லாக ஓடு வச்சு கொத்தி கொத்தி பார்க்குது. இதோட பழக்கம் தானே, எப்படியாவது இதை கொத்திடலாம், இதுக்கு விஷம் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தி பார்க்குது. அதால் முடியல, அதுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஆமைக்கிட்ட கேட்குது, உன்னோட ஓடு மட்டும் ஏன் முதுகு மட்டும் இவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்னோடனே, அது என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. அப்போ என்ன தான் உனக்கு வலியே தெரியாதா அப்படின்னு கேட்குது. இதோட கெட்ட எண்ணத்தை தெரிஞ்சுக்காமல் அந்த ஆமை என்ன பண்ணுதுன்னா சொல்லிடுது, இல்லை எனக்கு முதுகில் என்ன பண்ணாலும் தெரியாது, ஆனால் என்னோடய கழுத்து பகுதி எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் என்னோடய கழுத்தில் காயம் ஏற்பட்டாலோ இல்லை அடிபட்டாலோ என்ன பண்ணுன்னா என்னால் வலியே தாங்கிக்க முடியாது, நான் துடிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஊஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுதுன்னா வேகமாக கழுத்தில் போய் ரெண்டு தடவை கடிச்சிருச்சு, கொத்திடுச்சு. இதை கொட்டினோன்னு என்ன ஆகிடுச்சுன்னா ஆமைக்கு வலி தாங்க முடியல. ஆமை உடனே என்ன பண்ணும், யாராவது எதிரிங்க தாக்குனோன்னா அதோடய தலையை உள்ளே இழுத்துக்கும் இல்லையா, அதே மாதிரி அதோடய தலையை உள்ளே இழுத்துருச்சு. அதோட தலையில் உட்காந்துருந்த தேளும் என்ன பண்ணுச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்து செத்து போச்சு. இப்போ அது என்ன நினச்சிச்சு, ஆமையை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படணும்னு நினச்சிச்சு. ஆனால் இப்போ கடைசியில் என்ன பண்ணல, அதுவே உயிரோடு இல்லை. அது மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு நல்லதாகவே நம்ம நினைக்கிறோம், அந்த நல்லதும் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திடாமல் அவங்களுக்கு பயன்படுற வகையிலையா நம்ம இருக்கணும். அதே நம்ம கெட்டதை நினச்சோன்னா அந்த கெட்டதை என்ன பண்ணுவோன்னா நமக்கே திரும்பி வரதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்யணும், நல்லதை தான் சொல்லித்தரணும், நல்லதை மட்டுமே பழக்கணும் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்டேருந்து தான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.